இந்த இசை கலைஞர்கள் சங்கம் தொடங்கி 50 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனால் அதற்கு முன்னால் சினிமா இசை கலைஞர்கள் இவர்களுடைய பிழைப்பு எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியாது. ஒரு கம்பெனியில் மாத சம்பளம் எம்ஜிஆருக்கு வந்து 30 ரூபா, எம்ஜிஆருக்கு வந்து மர்மயோகிங்கிற படத்தில் நடிக்கிறதுக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் கொடுத்த சம்பளம் 30 to 40 ரூபா. விஸ்வநாத் சாருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 10 ரூபா. சித்தார் வாசிக்கக்கூடிய ஜுனாலால் ஷேட் அவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? மாதம் 100 ரூபாய். எம்ஜிஆரை விட 3 மடங்கு அதிகமாக மாத சம்பளம் வாங்கிய மியூசிஷியன் வந்து யாருன்னா ஜுனாலால் சேட் அப்படிங்கிறவர். அவர் கடைசி வரைக்கும் விஸ்வநாதன் சார் கூட, அவர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் விஸ்வநாதன் சாரோட வாசிட்டு இருந்தவர். ஆனால் மற்ற இசைக்கலைஞர்களுடைய பிழைப்பு எப்படி தெரியுமா? தீபாவளி பொங்கல் நாளுக்கு பாடலை ரீரெக்கார்டிங்கும் வாசித்து விட்டு ப்ரொடியூசர் கம்பெனிக்கு வந்து அலைஞ்சு அந்த சம்பளத்தை வாங்கிறதுக்குள்ளே 8 சாங் வாசிச்சிருப்பாங்க, 4 ரீரெக்கார்டிங் வாசிச்சிருப்பாங்க. மொத்தம் அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்க வேண்டியது வந்து எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பணமாக இருக்கும். அது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வந்து 25 ரூபா கொடுத்துட்டு, 25 ரூபா கையில் கொடுத்துட்டு, இப்போ அவ்வளோதான், 2 சாங்கு தான் பணம் கொடுத்தாங்க கிடச்சது கம்பெனியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்த காலங்கள் உண்டு. நான் வந்த நேரத்திலே யூனியன் வந்து விட்டது. நான் வந்த நேரத்திலே நான் முதல் ரெக்கார்டிங் கிட்டாரே வாசிக்க தெரியாது. தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட நான் போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஜிகேவி வந்து, வாடா நீ வாடா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி என்ன எந்த தைரியத்தில் மைக் முன்னாடி உட்கார வச்சாருன்னு எனக்கு தெரியாது. சுரமே தெரியாது. ஒரு 10 டியூன் கம்போஸ் பண்ணுவார், சுரம் எழுதிக்கன்னு சொல்லிட்டு பாடுவார், சுரம்லாம் எழுத தெரியாதுண்ணா. சுரம் எழுத தெரியாமல் எப்படிடா நீ வந்து கம்போசிங் வரேன்னு சொன்னால் அப்படின்னா, இல்லை நீங்கள் தானே கூப்பிட்டீங்கண்ணா, இல்லை நீ ஹார்மோனியம் கச்சேரியிலலாம் நல்லா வாச்சே, நீ போய் கிட்டார் எடுத்துகிட்டு வா, மாஸ்டர் ரூமில் தானே இருக்க, 4-5 கிட்டாரில் ஒன்று தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு கிட்டார் கூப்பிட்டு போகிறாரு. உனக்கு துரபகவானுங்கிற டைரக்டர் தெரியாது ரஹ்மான், நீ உங்கள் அப்பா சேகர் சார் வந்து கற்றுட்டு போகிறாரு, சேகர் சாருக்கு நல்லா தெரியும். அவர் ஏதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறப்போ எனக்கு பீஸ் வந்ததுன்னா எனக்கு கம்போஸ் பண்ண மாட்டார். மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து என் பக்கத்தில் வந்து கிட்டார் மேக்கில் எந்தானும் வாசிக்கிறது, மலையாள படமில் நிதயமாக வேலை செய்வார், எந்தானும் வாசி இவிட வரும் அவட ஒன்றும் கேட்கண்டா. அவர் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டோ ஏன் ஞான் படிக்கலையே, மாஸ்டரோட ஸ்டூடெண்ட். ஓ அங்கனையோ, அங்கனையும் சரியா வாசிக்கும், அவர் வாசிக்க சொல்லிட்டு போயிடுவார். அப்படி என்னை எஸ்கேப் பண்ணி விடுவார், அவர் வந்து செக்அப் பண்ணுவார் உங்கள் அப்பா. இப்படிப்பட்ட கதைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த சப்த சுரம்ங்கிறது வந்து அதற்கு முன்னாடி இசையமைத்த இசையமைப்பாளர்கள் ஜி விஸ்வநாதன் சார் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மியூசிக் டைரக்டர் பேர் சிஆர் சுப்பராமன். அவர் என்னுடைய முதல் குரு, மானசீக குரு. அவருக்கு அப்புறமா அவர் இசையமைத்த படத்தை விஸ்வநாதன் சாரையும் ராமமூர்த்தி சாரையும் சேர்த்து வைத்தது என்எஸ் கலைவாணர் என்எஸ்கே. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அவருக்கு பேர் கொடுத்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு வேலை செய்யுங்க, ஜிகே வெங்கடேஷா அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் இவர்கள் பெரிய இசையமைப்பாளர்களாகி தேவதாஸ் படத்திற்கு 3 பாடல்கள் மிகவும் பிரபலமான பாடல்கள். அந்த 3 பாடலையும் இசையமைத்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அதற்கு முன்னால் நான் 3ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் லைலா மஜ்னு என்ற படம் ரிலீஸ் ஆகியது. அதில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சிஆர் சுப்பராமன். அது வந்து பின்னாடி தான் தெரிய வந்ததே தவிர சின்ன வயதில் நான் எப்படி நினைத்து கொண்டிருந்தேன் என்றால், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொழுதெல்லாம் அது ஒரு ப்ராடக்ட் மாதிரி, ஏதோ ஒரு சோப்பு இருக்குது, ஏதோ ஒரு
பேஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி அதுவும் ஒரு ப்ராடக்ட் போல் இருக்குது. யாரும் வாசிக்கிறது இல்லை, யாரும் பாடுறது இல்லை, அது ஒரு ப்ராடக்டாக வெளியே வருது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். முத முத 8th standard படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்தார் என் லைஃப்பில். யோ, அதெல்லாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அந்த படத்தில் மியூசிக் பண்ணிருக்காங்க, அவங்க பாட்டு நல்லாயிருக்குயா. விஸ்வநாதன் ராமமூர்த்தியா? என்னது என் மியூசிக்கா? என்னது? யோ, நீ ரெக்கார்ட்லாம் கேட்குறீல்ல, அது அவங்க மியூசிக் போடுறது தான் அது. அப்படியா? ஒரு சின்ன சின்ன வயதுலேருந்து லைலாவுக்கும் மஜ்னுவுக்கும் காதல் தொடங்கிடும். மஜ்னுங்கிறதில்ல பேர் கயஸ். அவர் காதல் தொடங்கினோடனே அவர் கிளாஸ் ரூமுக்கு போவார், வாத்தியார் வந்து டிக்டேட் பண்ணுவார், இவர் எழுதணும். எழுதுறதுக்கு பதிலாக சிலேட்டை வாங்கி பார்ப்பார், லைலா லைலா லைலான்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் டே கட் பண்ணால் நான் செகண்ட் ஷோ பார்த்துருக்கேன். நான் 3rd class படிச்சிருக்கேன், அவர் டிக்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் லைலா 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 லைலான். லைலாவை கயசை விட அதிகமாக காதலித்தவன் இளையராஜா. ஆனால் கயசை அடித்த அடி கயசுக்கு நடிக்கும்போது வலித்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய வாத்தியாரிடம் நான் வாங்கிய புறம்படி இருக்கிறதே, அது 7 ஜென்மத்திற்கும் போதும் என்ற அளவுக்கு அவ்வளவு தூரம் அதிகமாக லைலாவை நான் காதலித்தேன் என்றால், அதற்கு அந்த இசையமைத்த சி ஆர் சுப்பராமன் காரணம். சி ஆர் சுப்பராமன் இருந்த நேரத்திலே அவருக்காகவே படம் எடுத்தார் என்எஸ் கலைவாணர். என்எஸ்கே மணமகள் என்ற படத்தை எல்லாரும் என்ன டப்பா மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார், எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. 50 வருடம் ஆண்டு நீங்கள் பொன் விழா கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே விஸ்வநாதன் சார் 4 தலைமுறைக்கு இசையமைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். உங்கள் யூனியன் தோன்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் எம்எஸ் விஸ்வநாதன் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலை 7 மணியிலிருந்து இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் இசையமைத்து கொண்டிருந்த நேரத்திலே அவர்களுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன்லேருந்து சாப்பாடு சரியாக போயிடும். இவங்க மோஸ்ட் ஆஃப் த மியூசிஷியன்ஸ் வந்து ஆங்கில இண்டியன்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க இந்த பிளேங்கிற வார்த்தை ஒன்று இருக்குல்ல, மியூசிக் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சாய் மேலே வாசிங்கன்னு மியூசிக் டைரக்டர் சொல்லுவார். ஏய், நீ மேலே விளையாடுமேன், நீ மேலே மேலே விளையாடுமேன்பாரு. ப்ளே அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க, ப்ளேன்னா விளையாடுறது தானே, அப்போ நீ மேலே விளையாடு நான் கீழே விளையாடுறேன், ரெண்டு பேர் வாச்சா சரியாக போயிடும்னா மியூசிக் டைரக்டர் அதுதான் கேட்குறாருன்னு இவர் அவருக்கு விலைக்கு சொல்லுவார். இது மாதிரி நிறைய தமாஷெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் விஸ்வநாதன் சார், சி ஆர் சுப்பராமன் சாங்கு எதுக்காக நீங்கள் அவ்வளோ லைக் பண்ணீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். லைலா முஜினுங்கிற படம் வந்து எங்கள் அண்ணனோட நாங்கள் கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் சிவகாசின்ற ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருந்தது. சி ஆர் சுப்பராமன் இசையமைத்த ஒரு பாடலை உங்களுக்காக நான் பாடி காட்டப் போகிறேன். லைலாவுக்காக காத்து கொண்டிருப்பான் கயஸ். அது சின்ன வயது கயஸாக இருக்கும். அந்த பாடல் நடந்து முடிகின்ற நேரத்திலே அது அவர்களுக்கு வயதாகிவிடும். அதுவரை காத்து கொண்டிருக்கான், மாலை நேரத்தில் காத்து கொண்டிருப்பான், அவர் சொன்னபடி வர முடியாது. பம் பம் பபம் பம் 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 பபம் பம் பபம் பம் பம் பபாம் பாம் பாடி ஃப்ளட் பம் 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 லேடி ஃப்ளட் சிஆர் சுப்பிரமணியன் தான். அவன் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறது சாயங்காலம் காத்துக்கிட்டு இருப்பான், அவன் வரமாட்டா, இவன் பாட ஆரம்பிப்பான், அது காலை ஆகிடும். அப்போ பூபாலத்தில் ஸ்டார்ட் பண்ணுவார். சரி, இங்கன்னா பூபாலன்னா காலையில் தியாகராஜ பாபர் ஏதாவது பீச்சில் கீச்சில் நடந்து வரணுன்னா பின்னாடியே ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் ஒரு ட்ராலியில் போகும். இவர் காலையில் ஷார்ட் ரெடினா இவர் பெடல் போடணும் கேமராமேன், ஏன்னா 24 frames ஒரு ஓடிட்டுருக்கணும் பெடலிங், இல்லைனா படத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடுவாங்க. இவங்க ஸ்டார்ட் சொன்னோடனே, டைரக்டர் ஸ்டார்ட் சொன்னோடனே இவர் தட்டிடுப்பார், பெடல் சரியாக போடலைன்னா படம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும். ஆர்கெஸ்ட்ரா கணிதம் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கும்,
நீங்கள் பூபாலன் வாசிக்க சொல்லுங்கள் வாசிக்க சொல்லுங்கம்பாங்க. அவர் காற்றெடுத்து ஊதுவார், அங்கேருந்து காற்றடிக்கும், இவர் வாசிக்கவே முடியாது, வெறும் காற்று தான் வரும். இவருக்கும் காற்று வரும், அங்கேருந்தும் காற்று வரும்னா என்ன பூபாலன் வரும், என்ன பாடுவார்னா கயசு, வராயோ என்னை மறந்தனையோ, வராயோ என்னை மறந்தனையோ. வாசிங்க. பம் பம் பபம் பம் 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 பபம் பம் பபம் பம் 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 வராயோ என்னை மறந்தனையோ. இனிய நேத்ர சௌந்தரி மனது மயங்குதே, இனிய நேத்ர சௌந்தரி மனது மயங்குதே, தரரரா லைலா வராயோ என்னை மறந்தனையோ, வராயோ என்னை மறந்தனையோ. இது சிஆர் சுப்பிரமணியனுக்கு போய் சேருது, நமக்கு சேருதே கிடையாது. ஏன்னா ஒழுங்காக பாடலை நான் இந்த பாட்டை. பானுமதி அம்மா பாடியிருப்பாங்க, இப்போ கேட்டாலும் இன்றைக்கு இவ்வளவு நாள் கழித்து இந்த பாடல் இன்னும் நிற்கிறதென்றால், எனக்கு நினைவு வருகிறதென்றால், அவரது எத்தனை வருடம், 75 வருடங்கள் அட்வான்ஸாக மியூசிக் கம்போஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். 75 வருடம் கழித்து இதை நாம் பாடுகிறோம் என்றால், 75 வருடம் நிற்கக்கூடிய சாங்கை அவர் கம்போஸ் செய்து போய்விட்டார். இன்றைக்கு கர்நாடக சங்கீத வித்வான்கள் மேடையில் பாடக்கூடிய சின்னஞ்சிறுகளையே சிஆர் சுப்பராமன் தந்தது. கடைசியில் கச்சேரி முடிக்கிறார்கள் என்றால் எதை பாடி முடிக்கிறார்கள், எந்த பாடுனது இல்லை சித்ரா பறையோ பாடுனில்லையே, சின்னஞ்சிறுகளையே பாடல அறியில்ல, அறியில்ல. பின்னெந்தான சங்கீதம் தொட்டு அவிட கர்நாடக காலேஜிலெல்லாம் படிச்சுட்டு இல்லை, இவட வந்துட்டுண்டு படம் பற்றியில்ல சின்னஞ்சிறுகளே. அதுபோல் ஒரு டியூனி உண்டாகான் பற்றுண்டோ யாருக்கும், ஒரிக்கலும் நடக்கல. தட்சிணாமூர்த்தி சாமி, எம்எஸ் விஸ்வநாதன் சார், எவ்வளவு அவர் ஒரு 3 தலைமுறைக்கு இசையமைப்பாளர். ஜெயசுதாஸோட அப்பாவுக்கு அவர் பாட்டு சொல்லி கொடுத்துருக்கார், ஜெயசுதாஸுக்கும் சொல்லி கொடுத்துட்டார், விஜய் ஜெயசுதாஸுக்கும் சொல்லி கொடுத்துட்டார். விஸ்வநாதன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உடுமலை நாராயண கவியோட பாட்டு எழுதினார், பாபநாசம் சிவனோடு எழுதினார், உடுமலை நாராயண கவியோடு எழுதினார், கவிஞர் கண்ணதாசனோடு எழுதினார், இன்றைக்கி வாலி, அப்புறம் காமகோடியன், இப்படி போயிட்டுருக்கு. ஒரு 5 தலைமுறை சொல்லலாம், நான் கூட தப்பாக 3 தலைமுறைன்னு சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.